ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி 3 ஸ்டெப்பில் 3 kgல வந்து கொக்கமெலன் தீம் பண்ணி ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். அந்த கேக்கோட டின் சைஸும் எப்படி ஸ்டாக் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து 3 kg கேக்கை மூணாக பிரிக்க போகிறோம். ஏன்னா அது 3 ஸ்டெப்புங்கிறனால கீழே வந்து 1.5 கிலோ, இதுக்கு மேலே 1 கிலோ, அதுக்கு மேலே 1/2 கிலோன்னு பிரிக்க போகிறோம். அதுக்கு நான் கீழே வந்து யூஸ் பண்ணிக்க டின் சைஸ் வந்து 10 இன்ச் டின் சைஸு. ஸோ 1.5 கிலோ கேக்கை அழகாக பேக் பண்ணி நம்ம வந்து ஃப்ராஸ்டிங்கும் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உள்ள டவல்ஸ் இறக்கிக்கணும். கேக்கோட பேஸ்மெண்ட்டே டவல்ஸ் தான், ஏன்னா மேலே நம்ம 2 ஸ்டெப் வைக்க போகிறோம் அதனால தான். ஸோ டவல்ஸ் வந்து நான் பிளாஸ்டிக்கில் எடுத்திருக்கேன். அதை ஈவனாக சைஸில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம உள்ளே சொருகணும். ஈவனாக இல்லைனா கேக் வந்து ஒழுங்காக அரேஞ்ச் ஆகி இருந்த மாதிரி இருக்காது, ஒன்று மேலே ஒன்று கீழே அப்படி இருந்த மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே யூஸ் பண்ணுறது வந்து 1 kg 7 இன்ச் டின் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து நான் உடன் ஸ்கியூவர்ஸ் தான் எடுத்திருக்கேன், ஏன்னா இதுக்கு மேலே நம்ம வந்து 1/2 kg தானே வைக்க போகிறோம், நல்லா தாங்கும் அதனால தான். ஸோ இதையுமே நம்ம வந்து ஈவனாக வெட்டி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கேக்கை ஸ்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி கேக்கு எல்லாமே ஒரு 2 to 3 hours ஆகுது ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிவிட்டு ஸ்டாக் பண்ணுங்கள். அப்போ தான் ஈஸியாகவும் இருக்கும், நம்மளுக்கு வந்து டெலிவரி கொடுக்கும்போது எந்த ஒரு பயமும் இல்லாமல் கொடுக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இப்போ 7 இன்ச் டின் சைஸில் உள்ளதை வந்து மேலே ஸ்டாக் பண்ணியாச்சு. இப்போ வந்து லாஸ்ட் டயர் வந்து 1/2 kg, இதை வந்து நம்ம 5 இன்ச் டின்னுக்கு நம்ம எடுத்திருக்கோம். அப்போ 10, 7, 5 இந்த மாதிரி தான் நம்ம எடுத்திருக்கிறது. ஸோ இது 3வது டயர் வந்து எப்படி நான் டிமோல்ட் பண்ண பாருங்கள். நம்ம பாலிட்டினை ஃபாலியில் கொடுக்கும்போது பொறுமையாக உள்ள வச்சு எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக டிமோல்ட் ஆயிரும். இதுக்கு மேலே சப்போர்ட்டுக்காக டவல்ஸ் கொடுத்துட்டுக்கிட்டேன். அப்போ தான் நம்ம தூக்கும்போது எந்த ஒரு பயம் இல்லாமல் தூக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நல்ல ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணதுக்கப்புறமா இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா பேலட்டி நைஃபை வெளியிடுங்க. இல்லைனா வந்து நம்மளுக்கு கேக்கை 2வது எடுத்து மாற்றுறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால தான் சென்டரில் வந்து நம்ம ஒரு டபுள்ஸ் உள்ளே இறக்கிக்கிறோம். அதை நான் பிளாஸ்டிக் டபுள்ஸே உள்ளே இறக்கியிருக்கேன். சைடு 2 சப்போர்ட்டுக்காக வந்து உட்டன் ஸ்கியூவர்ஸ் நான் இறக்கி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நம்ம ஸ்டாக் பண்ணும்போது எத்தனை ஸ்டாக்னாலும் சூப்பராக பண்ணிடலாம். இந்த கேக்கை ஓவர் நைட் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா டெலிவரி கொடுக்குறது போது எந்த ஒரு பயமே இல்லாமல் நம்ம டெலிவரி கொடுக்கலாம். நம்மளுக்கு இது கொக்கோ மெலன் தீம்ங்கிறனால அந்த தீமில் நான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, முடிஞ்ச வரைக்கும் கிளியர் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.